உடம்பின் தத்துவத்தை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தூய்மை உள்ள இடத்தில் வெறி இருக்க முடியவே முடியாது. தூய்மை உள்ள இடத்தில் விகற்பம் இருக்க முடியாது, ஜாதி திவேசம் இருக்க முடியாது. அப்போ தூய்மை உண்மை மெய்மை, தூய்மை உண்மை மெய்மை தான். அப்போ மெய்மை உண்மை, அப்போ இந்த உடம்பு மெய், அது போர்த்தி இருப்பது பொய். அப்போ நெல், ஒரு நெல்லுக்கு உமி போர்வையாக இருக்கும், மேலே உமி இருக்கும், உமி நீங்கினால் அரிசியாக இருக்கும். அப்போ இந்த உடம்பு புற உடம்பு நெல் உமி போன்றது, உள்ளே இருக்கக்கூடிய மெய் அரிசி போன்றது. அப்போ அந்த உடம்பு என்ன செய்கிறான், அரிசியை அரிசியான உமி நீங்கினால் அரிசி என்று பேர் எடுக்கும், பொய் உடம்பு நீங்கினால் மெய் என்ற உன் ஞானி என்ற பெயர், கடவுள் என்ற பெயர் எடுப்பான். பொய்யாகிய உமி நீங்கிச்சு, பொய்யாக காமத்தேக நீங்கினால் மெய்யாகிய ஒரு ஜோதி உடம்பு தோன்றும், அது அருப்பெருஞ்சோதி ஆண்டவராக. அப்போ அவர்களை நம்ம என்ன செய்கிறோம், பூஜை செய்கிறோம். அவர்கள் இந்த வாய்ப்பு பெறுவதற்கு என்ன செய்கிறான், தூய்மையான தூய்மையை அல்லது உண்மையை உண்மையை துணையாக கொண்டு, உண்மையை துணையாக கொண்டு தான் அந்த வாய்ப்பை பெற முடியும். உள்ளே இருப்பது உண்மை, சிந்தனை உண்மை. சிந்தனை பொய்யாக இருந்தால் உள்ளே பொய் இருக்குன்ற அர்த்தம். சிந்தை தெளிந்தது, சிந்தை எப்படி தெளிந்தது, எப்படி துணை கொண்டு சிந்தை தெளிந்தது, அங்கே என்ன இருக்குன்னா சிந்தை தெளிந்தது என்றால் அங்கே உண்மை இருக்குது. அதுக்கு என்ன இருக்குன்னா கருணை இருக்குது. அப்போ தூய்மை உள்ள இடத்தில், உண்மை உள்ள இடத்தில், மெய்மை மெய்மை இருக்கின்ற இடத்தில் தூய்மை உண்மை, அங்கே கருணை இல்லாமல் வரவே வராது. அந்த கருணைக்கு என்ன பொருள், அருள் என்று பொருள். அந்த கருணைக்கு என்ன பொருள், ஜீவகாருண் என்று பொருள். அந்த கருணைக்கு என்ன பொருள், ஜீவத்தைவு என்று பொருள். ஜீவத்தைவு, ஜீவகாருண்யம், கருணை, அருள். இப்போ அருள் துணை இல்லாமல் பொய்யை நீக்கவே முடியாது. இந்த அருளுக்கு என்ன பேர், மறுபெயர் கருணை, ஜீவதெய்வம், ஜீவகாருண்யம். அப்போ அருளுக்கு கருணை என்றும் ஜீவகாருண்யம் என்றும் பொருள் உண்டு. அருளுக்கு கருணை, ஜீவகாருண்யம். சரி, இந்த கருணை, ஜீவகாருண்யம், அருள், இதுக்கு என்னைய துணை என்ன, அன்பு. அன்புக்கு அன்புக்கு ஏன் கருணை என்று பொருள் இருக்கு, இருக்குது. அன்புக்கு கருணை என்று பொருள் உண்டு. கருணை என்று சொல்லலாம், அன்பு என்று சொல்லலாம். அன்பு பரந்த நோக்கு ஒரு பெருந்தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அப்போ கருணை, கருணை என்பது இன்னார் அன்றாண்டு இன்னார் அன்னார்ன்று பாகுபாடு இல்லாது எல்லோரையும் ஒன்றாக பார்ப்பது கருணை. அன்பு என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில், ஒரு வட்டத்துக்குள் இருப்பது அன்பு. அண்ணன் தம்பி மாமச்சி நான் நண்பர்கள் போனவர்கள் இவர்கள் செலுத்துவது அன்பு. சம்பந்தமே இல்லாதவர்கள் பால் கருணை சம்பந்தமே இல்லாதவர்கள் கருணை காட்டுதல் அன்பு காட்டினால் அதுக்கு அதான் கருணை. நம்ம சார்ந்தோட அன்பு காட்டுவது இயல்பு. சம்பந்தமே இல்லாமல் அல்லது மாறுபாடு உள்ளவன் அல்லது நம்ம மேல் வெறுப்பு உள்ளவன் பகைவனிடத்திலும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.